வணக்கம். நாடெங்கிலும் பெருகி வரும் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி இந்தியா முழுவதும் பொது ஊரடங்கிற்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. வாரத்தில் 6 நாட்கள் மட்டும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு விலக்கு அளித்த மத்திய மாநில அரசுகள் ஜூலை மாதம் முழுவதும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளையும் முழு ஊரடங்காக அறிவித்தது. அதன்படி இன்று 2வது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி தாலுகாக்கள் முழுவதும் வியாபாரிகளும் பொதுமக்களும் முழு ஊரடங்கை கடைபிடித்து வருகின்றனர். இதனால் பட்டுக்கோட்டையின் இதய பகுதியான மணிக்கூண்டு, பழனியப்பன் தெரு, தலையாரி தெரு, பெரிய தெரு, பெரிய கடைத்தெரு, மார்க்கெட், தஞ்சை சாலை, அறந்தாங்கி முக்கம் ஆகிய பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. ஊரடங்கு நேரத்தில் வெளியே வரும் வாகன ஓட்டிகளை போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர். பட்டுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பெரியசாமி ஒலிபெருக்கி மூலம் ஊரடங்கின் போது வெளியே வருபவர்கள் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் வெளியில் யாரும் வரவேண்டாம் என்றும் எச்சரிக்கை செய்து வருகிறார். ஜி3 செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக் வதனன்.